ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுங்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த காலேஜ் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு அடுத்து வந்துட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஜி கோர்சஸ், ஹையர் கோர்சஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போகலாம் அப்படின்னு என்ன செய்வாங்க அப்படின்னா ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வேலைக்கு போக போகிறவங்களா இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டிகிரி வந்துட்டு போதுமா அப்படின்னா, இல்லை டிகிரி நாலேஜை மட்டுமே வச்சு நம்ம பிஜி போகலாமா, இல்லை டிகிரி நாலேஜை மட்டுமே வச்சுட்டு நம்ம வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய சஜஷன் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டுமே போதாது அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஃப்டர் கிராஜுவேஷன், இல்லை அந்த ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது அதுக்கு அடுத்து அவங்க என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த இதுக்கிற ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்மில் எந்த ஒரு சர்டிஃபிகேட் கோர்சஸ் ரொம்ப படிக்கலாம், அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் டேர்ம் பெஸ்ட்டு அந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்ன அப்படிங்கிறது தான், ஜாப் ஓரியன்டான அந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப செலக்டடாக வந்துட்டு சொல்லியிருக்கேன், அதாவது பார்த்திங்க அப்படின்னா எந்த டிகிரி எடுத்தவங்களும் இந்த கோர்ஸை வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஸோ அப்படி ஒரு கோர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். ஸோ இப்போ சொல்லக்கூடிய இந்த கோர்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 6 மந்த் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ முடிச்சுட்டு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க இந்த கோர்ஸ் வந்துட்டு அவங்க முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் தான் ஆகும், அதுக்குள்ளே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்க அந்த கோர்ஸை, ஸோ அடுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத அவங்க தேடி போகலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அண்டு டாக்ஸேஷன். ஸோ இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டியூரேஷன் அப்படிங்கிறது 3 மந்த்ஸ் தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிகிரி முடித்தவங்களும் இதை வந்துட்டு படிக்கலாம், எஸ்பெஷலி பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th கிராஜுவேஷன் முடித்தவங்களாக இருக்கட்டும், இல்லை பிஜி முடித்தவங்களாக இருக்கட்டும், எது வேணாலும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு படிக்கலாம். ஸோ இதுக்கான டியூரேஷன் அப்படிங்கிறது 2 to 3 மந்த்ஸ் தான். ஸோ இவங்க வந்துட்டு இதை எடுத்து படிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அனலைட்டிக்ஸ், இதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, முடிக்கிற தருவாயில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் அனலைட்டிக்ஸ் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். இதுக்கான டியூரேஷன் அப்படிங்கிறது 3 to 5 மாதங்கள், 3 to 5 மந்த்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டியூரேஷன். ஸோ அடுத்து பிஜி சர்டிஃபிகேஷன் இன் மெஷின் லேர்னிங், ஸோ மெஷின் பற்றியான அந்த ஸ்டடீஸு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 12th UG PG. ஸோ இதில் எனி கிராஜுவேஷன் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் எடுத்து அவங்க படிக்கலாம். இதுக்கான டியூரேஷன் அப்படிங்கிறது மினிமம் 6 மந்த்து. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா டெவலப்பர். ஸோ இது யார் வேணாலும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த ஜாவா டெவலப்பர் எடுத்து படித்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கான அந்த டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 மந்த்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் டேட்டா அண்டு ஹடூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸு. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி முடித்தவங்க வந்துட்டு இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இதுக்கான டியூரேஷன் அப்படிங்கிறது 1 to 2 மந்த்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டியூரேஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, இல்லை அப்படின்னா காமர்ஸ் எடுத்துருக்கக்கூடிய அந்த கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு எடுத்து இவங்க படிக்கலாம். இதுக்கான டியூரேஷன் அப்படிங்கிறது 6 மந்த்து தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா விஷுவலைசேஷன், இதுவும் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, அதுக்கப்புறம் 6 மந்த் வந்துட்டு இதுக்கான டியூரேஷன். ஸோ அடுத்து டிப்ளமோ இன் டேட்டா சயின்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் டிகிரி முடிச்சிருக்காங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை எனி டிகிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படித்து கிராஜுவேட் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம், டிப்ளமோ இன் டேட்டா சயின்ஸு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் சர்டிஃபிகேஷன் கோர்ஸு. ஸோ இதுக்கான டியூரேஷன் அப்படிங்கிறது 6 மந்த்து, எனி டிகிரி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அந்த
எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ். ஸோ இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்களை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிரான்ச் ஆஃப் ஐடி கரியரில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஸோ ஐடி எக்ஸ்பெக்ட் ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இவங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். டியூரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு 6 மந்த்து. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன் இன் ஃபினான்ஸ் அண்டு அக்கௌண்ட்ஸ். காமர்ஸ் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட 1 மாதத்துலேயே வந்துட்டு 4 வீக்ஸ் தான் இதோடைய டியூரேஷன். ஸோ பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து வேலைக்கு போக போகிறீங்க அப்படின்னா இந்த 4 வீக் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. சர்டிஃபிகேஷன் இன் ஃபினான்ஸ் அண்டு அக்கௌண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் டேலி அப்படிங்கக்கூடிய கோர்ஸ். ஸோ இந்த டேலி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி அந்த பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே பெஸ்ட்டான ஒரு கோர்ஸ் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ யார் வேணாலும் டேலி படிக்கலாம், பட் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்கௌண்டிங்ஸ் இந்த மாதிரி போகிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேலி கோர்ஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஷார்ட் டேர்மில் ஒரு ஜாப் ஓரியன்டாக ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸு டிகிரி முடிச்சுட்டு அந்த வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த சில டைம்லேயே என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுட்டு ஸோ அதை உங்கள் பயோடேட்டாவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கான சஜஷனையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜஸ் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய தகவல்களை என்ன செய்யலாம் அப்படின்னா அதில் கேட்கலாம். அடுத்த வீடியோவை பார்க்குறேன். நன்றி.